வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணையை 9 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போர்ட் பிளேயரில் இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த 75வது ஆண்டு தினம். நேதாஜியை நினைவு கூர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி. போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையில் வேளாண் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தல். மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமங்களில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. நாமக்கல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அஸ்ட்ராசெனகா நிறுவனமும் இணைந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசிக்கு பிரிட்டன் ஒப்புதல். டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கு ஆயத்தமாவதற்காக அர்ஜென்டினா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது இந்திய மகளிர் ஹாக்கி அணி. விரிவான செய்திகள். தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நட்பு நாடுகளுக்கு இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில், 5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதி வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளுடனான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆகாஷ் ஏவுகணையை தங்களுக்கு விற்பனை செய்ய வலியுறுத்தி இந்த 9 நட்பு நாடுகளும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சரவை இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது. நாட்டில் எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க வகை செய்யும் புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகளை புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், முதல் தலைமுறை எத்தனால் உற்பத்திக்கு இந்த புதிய நடைமுறை வகை செய்யும் என்றார். அதன்படி அரிசி, கோதுமை, பார்லி, சோளம் போன்ற தானியங்கள் மற்றும் கரும்பு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றிலிருந்தும் எத்தனால் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது நாட்டில் 684 கோடி லிட்டர் எத்தனால் தயாரிக்கப்படுவதாக கூறிய அவர், அரசு கொள்முதல் செய்யும் எத்தனாலின் அளவு 2019-2020 கரும்பு ஆண்டின் 173 கோடி லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பேசுகையில், எஸ்தோனியா, பராகுவே மற்றும் டொமினிக்கன் குடியரசு நாடுகளில் இந்திய தூதரகங்களை திறக்கவும் விண்வெளியை அமைதியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள இந்தியா பூட்டான் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபட்டினம் மற்றும் கர்நாடகத்தின் துமகூரு ஆகிய இடங்களில் பெருந்தொழில் வழித்தடங்களை அமைக்கவும், கிரேட்டர் நொய்டாவில் பன்முனை சரக்கு போக்குவரத்து வளாகம் அமைக்கவும் அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இது தவிர பாரதீப் துறைமுகத்தில் 3004 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் கொரோனா ஊரடங்கு காரணமாக நடைமுறையில் உள்ள சர்வதேச சரக்கு விமான போக்குவரத்திற்கான தடையை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்தமான் தீவின் போர்ட் பிளேயரில் இந்திய தேசிய மூவர்ண கொடி ஏற்றி வைத்த தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நேதாஜியை நினைவு கூர்ந்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், 1943ஆம் ஆண்டு இதே நாளில் துணிச்சல் மிக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போர்ட் பிளேயரில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த தருணம் ஒவ்வொரு இந்தியரின் நினைவிலும் நீங்காத இடம் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சிறப்புமிக்க தினத்தின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் தாம் போர்ட் பிளேயருக்கு நேரில் சென்று மூவர்ண கொடியை ஏற்றி வைத்ததை நினைவு கூர்ந்துள்ளார். இது பற்றிய காட்சிகளையும் பிரதமர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா நாளை நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்று புதிய மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார்.
மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், குஜராத் மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 200 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படவுள்ள இந்த மருத்துவமனை 2022 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரி மூலம் 2022-23 முதல் கூடுதலாக 125 பேர் மருத்துவம் பயில முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மேற்கொண்ட டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா ஊரடங்கு காலத்திலும் அதன் பிறகும் அரசின் முக்கிய சேவைகள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 6வது டிஜிட்டல் இந்தியா விருதுகளை இன்று காணொலி வாயிலாக வழங்கி பேசிய அவர், இந்த விருதுகள் நாட்டு மக்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது எதிர்பார்ப்புகளை அடைவதுடன் இந்தியாவை டிஜிட்டல் வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக கூறினார். இந்த ஆண்டு முடிவடையவுள்ள தருவாயில் கொரோனா பெருந்தொற்றும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து கட்டுப்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதோடு சிக்கல்களை வாய்ப்பாக மாற்றி பல்வேறு துறைகளிலும் முன்னோக்கிச் செல்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாக கல்வி போதிக்கப்படுவதுடன் நீதித்துறை, வழக்கு விசாரணை, தொலை மருத்துவ ஆலோசனை உட்பட பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படுவதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கான சேவைகளை தடையின்றி வழங்கவும் பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் தகவல் தொழில்நுட்பத்தை மத்திய அரசு பெருமளவு பயன்படுத்திக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். And technology is going to be a key enabler in that journey in the days to come. India has been at the forefront in implementing and adopting modern technologies in different sectors and at all levels of governance. We have to keep challenging ourselves to deliver innovative solutions to improve the ease of living for all citizens. Many of such solution providers have made it to the winners list this year. These 24 awardees across 7 categories have brought about changes at district, state, and national levels. My congratulations to the winners of the Digital India Awards. கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் ஏற்பட்ட சவால்களிலிருந்து நாடு மீண்டு வருவதற்கு பாடுபட்ட தொழில்நுட்ப பணியாளர்களின் பணியை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். எனினும் இன்னும் ஏராளமான மக்களுக்கு டிஜிட்டல் சேவைகளும் டிஜிட்டல் சாதனங்களும் கிடைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ராம்நாத் கோவிந்த், புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக இவர்களுக்கும் டிஜிட்டல் சேவைகள் கிடைக்கச் செய்வது அவசியம் என்று வலியுறுத்தினார். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், அத்துறையின் செயலாளர் அஜய் சாவ்னே மற்றும் முக்கிய பிரமுகர்கள் புதுதில்லி, கொல்கத்தா, சென்னை, போபால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் வேளாண் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து மத்திய அரசு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையை இன்று நடத்தி வருகிறது. இந்த சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இதற்கு முந்தைய காலங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏதும் எட்டப்படாததால் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு சுமார் 40 விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்தது. அதன் பேரில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் பேச்சுவார்த்தை தொடங்கியது. மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர் மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோர் விவசாயிகளுடன் பேச்சு நடத்தி வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தைக்கிடையே மத்திய அமைச்சர்கள் விவசாயிகளுடன் இணைந்து மதிய உணவு உட்கொண்டனர். மத்திய தொழிலாளர் அமைப்பின் 100வது விழாவை ஒட்டி சிறப்பு அஞ்சல் தலையை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சந்தோஷ் கங்குவார் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். அஞ்சல் துறை தலைமை இயக்குநர் வினித் பாண்டே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சந்தோஷ் கங்குவார், மத்திய அரசு அவ்வப்போது ஒப்படைக்கும் பொறுப்புகளுக்கு ஏற்ப பல்வேறு ஆய்வுகளை தொழிலாளர் அமைப்பு குறிப்பிட்ட காலத்திற்குள் வெற்றிகரமாக மேற்கொண்டு அரசின் பாராட்டுதலை பெற்றுள்ளதாக கூறினார். அத்துடன் வேலைவாய்ப்பு தொடர்பான புள்ளி விவரங்களையும் இந்த அமைப்பு திரட்டி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 100 ஆண்டுகளாக நாட்டின் தொழிலாளர்கள் விலைவாசி நிலவரம் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான புள்ளி விவர சேகரிப்பு பணிகளை தொழிலாளர் அமைப்பு அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரமோ ஜெயதே என்ற மந்திரத்தை கருத்தில் கொண்டு தொழிலாளர் நலனுக்கான பல்வேறு தொடர் மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ளார்.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய தொழிலாளர் சட்டங்கள் கடினமாக உழைக்கும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதோடு உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவும் என்றும் பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. இங்கிலாந்தில் உருவாகியுள்ள உருமாறிய புதிய வகை கொரோனா இந்தியாவிற்கும் பரவியுள்ளது. இங்கிலாந்திலிருந்து விமானம் மூலம் தாயகம் திரும்பிய தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேருக்கு ஏற்கனவே தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 வயது பெண் குழந்தை உட்பட மேலும் 14 பேருக்கு தொற்று உறுதியானதால் இந்தியாவில் புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்திலிருந்து இந்தியா வரும் சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை வருகிற 7 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். 7 தேதிக்கு பிறகு புதிய கட்டுப்பாடுகளுடன் இங்கிலாந்துக்கான விமான சேவைகளை தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே உருமாறிய கொரோனா தொற்று நிலவரம் குறித்து உன்னிப்பாக கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அனைத்து மாநிலங்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். உருமாறிய தொற்று அதிவேகமாக பரவக்கூடியது என்பதால் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது கூட்டம் சேர்வதை தவிர்ப்பதோடு கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் நடைபெறும் தேதி குறித்து நாளை அறிவிப்பு வெளியாகும் என மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் 2021 ஆண்டு பொதுத் தேர்வுகள் நடத்துவது தொடர்பாக மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நாளை மாலை 6 மணி அளவில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீனவர் பிரச்சினை குறித்த இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது. இரு நாட்டு மீன்வளத்துறை செயலாளர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் அண்மையில் தமிழக மீனவர்கள் 36 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிகிறது. இந்த ஆலோசனையின் போது மீனவர் பிரச்சினையை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுவதுடன் அவர்களது படகுகளை விடுவிப்பது குறித்தும் இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக இலங்கைக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த நிலையை கருத்தில் கொண்டு வருமான வரி செலுத்துவோருக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் புரவி புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஏற்கனவே மத்திய குழுவினர் ஆய்வு செய்த நிலையில் தற்போது புரவி புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் புரவி புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட திருத்துறைப்பூண்டி, பாமணி, நுணாக்காடு, வடசங்கதி, உப்பூர், கோவிலூர் உள்ளிட்ட இடங்களை மத்திய உள்துறை இணைச் செயலாளர் அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான 8 பேர் கொண்ட மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். பயிர்ச்சேதம் குறித்து அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தனர். நெல் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அம்மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் சிவக்குமார் மத்திய குழுவினருக்கு விளக்கி கூறினார். அப்போது விவசாயிகளிடமும் மத்திய குழுவினர் குறைகளை கேட்டறிந்தனர். தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் அருகே உள்ள பெரியகோட்டை கிராமத்தில் கண்ணன் ஆற்றில் ஏற்பட்ட உடைப்பால் சேதமடைந்த நெற்பயிர்களை மத்திய குழுவினர் பார்வையிட்டு விவசாயிகளையும் சந்தித்து பேசினர். அப்போது தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 21,576 ஏக்கர் பரப்பிலான நெல், சோளம், நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்ததாகவும் 11,065 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் புகைப்பட ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் மத்திய குழுவினரிடம் விளக்கி கூறினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழையூர் ஒன்றியம், கருங்கண்ணி, கீழ்வேளூர் ஒன்றியம், வடக்கு பனையூர் பகுதிகளில் அசுதோஷ் அக்னிகோத்ரி தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் சேத விவரங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் புயல் மழையால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக மத்திய குழுவினர் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார்.
உருமாறிய கொரோனா தொற்று குறித்து தமிழக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று எமது செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர், தமிழகத்தை பொறுத்தவரை இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரே ஒருவருக்கு மட்டும் உருமாறிய கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். எனினும் இங்கிலாந்திலிருந்து வந்தவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அறிகுறி உள்ளவர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். யூகேலேருந்து வரபவர்களுக்கு மரபணு ரீதியாக வேரியேஷன் மாறுபட்ட கொரோனாவின் ஒரு வேரியண்ட் வந்துள்ளது. அது வேகமாக பரக்கூடிய தன்மை உள்ளது. அதே மாதிரி இளைஞர் மத்தியில் பரக்கூடிய இளைஞர் மற்றும் யங்ஸ்டர்ஸ் குறைந்த வயதோர் மத்தியில் வேகமாக பரக்கூடிய தன்மை உள்ளது என்று யூரோப்பியன் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலும் யூகே அரசு சொல்லியிருக்கிறதும் நீங்கள்லாம் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் தான் மத்திய அரசும் விமான போக்குவரத்தை 23ஆம் தேதியிலேருந்து தடை செய்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு நபருக்கு இதுவரைக்கும் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய அளவில் இன்றைய நிலவரைப்படி இப்போதைய நிலவரைப்படி ஒரு 20 பேருக்கு உறுதி செய்யப்பட்டதாக தகவல் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு நபருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவர் வந்து கிங் இன்ஸ்டிடியூட்டில் மிக சிறப்பான ட்ரீட்மெண்ட்லேருந்து தற்பொழுது நல்ல முறையில் உள்ளார்கள். இது இல்லாமல் தமிழ்நாடு அரசு உடனடியாக பொது சுகாதார வல்லுநரின் அறிவுரையின் அடிப்படையில் மீண்டும் வருபவர்கள் அனைவருக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு யூகேலேருந்து வந்த அனைவருக்கும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அவங்களோட தொடர்புள்ளவர்களையும் எடுக்க சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த கடந்த 15 நாட்களில் யூகேலேருந்து வர நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து கணக்கெடுத்து சுமார் 2080 பேரில் இன்றைக்கி 1600 பேருக்கு மேற்பட்ட முடிச்சிட்டோம். அது இல்லாமல் கடந்த 15 நாட்களில் யூகே இல்லாத வந்த 38355 பேரையும் நாங்கள் வந்து இப்போ வீட்டு கண்காணிப்பில் கண்காணித்து வருகிறோம். பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, தமிழகம் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி 96 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்டிபிசிஆர் தங்கத்தரம் வாய்ந்த டெஸ்ட்டில் நெகட்டிவ் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற கட்டளையிட்டிருந்தோம், ஆணையிட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தாலும் வீட்டு தன்மையில் 14 நாள் கண்காணித்தோம். அந்த அளவுக்கு அச்சப்பட வேண்டிய இல்லை என்று ஒரு பக்கம் இருக்க, யூகே ஸ்ட்ரெயின் வந்து கண்காணிக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இதுவரைக்கும் யூகேலேருந்து வந்த சுமார் 19 பேரும் அவர்கள் உறுதி செய்யப்பட்டு ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ். ஆனால் மரபியல் ரீதியாக அவர்கள் எங்கே வந்ததா இல்லையா, யூகேலேருந்து வந்த நோயா இல்லையா, வேறு ஏதாவது மாறுபட்டதான்ங்கிறதுக்கு மத்திய அரசு வந்து நம்ம 8 இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க. நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி அனுப்பியிருக்கோம். அது வரைக்கும் பொதுமக்கள் தேவையற்ற பதட்டம் தேவையில்லை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். சார், உங்க கேவைசி அப்டேட் பண்ணோம், இல்லைனா அக்கவுண்டும் ஏடிஎம் கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை 2 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி ஆப்களில் உங்கள் பின், ஓடிபி, பாஸ்வேர்டை எப்பவும் யார் கூட பகிராதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. ஆர்பிஐ சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. You know it's only a drill and yet you train like it is the real thing because one day at a second's notice it will be. One day you'll come together as an invincible team and every second you save will be a life saved. The Indian Air Force is looking for an exceptional team, a team that is truly a cut above. Join the Indian Air Force to be a cut above. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மலைவாழ் கிராமங்களில் சாலை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்பக வசதிகளை ஏற்படுத்தி தர தமிழக அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் சுற்றுப்பயணத்தின் போது பேசிய அவர், கொல்லிமலை பகுதியில் மாணவ மாணவிகள் இணையவழி கல்வி பயில்வதற்கு ஏதுவாக செல்போன் கோபுரம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சேந்தமங்கலம் பகுதியில் மட்டும் 10 மினி கிளினிக்குகள் ஏற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், தமிழகத்தில் முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தால் 500,000 மேற்பட்டோர் பயனடைவர் என்று தெரிவித்தார். சேந்தமங்கலத்தில் 155 கோடி ரூபாய் மதிப்பில் 295 சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு பேசிய அவர், புதிய நீதிமன்றம், அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார்.
நாமக்கல்லில் கட்டப்பட்டு வரும் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நவீன மருத்துவ உபகரணங்கள் கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலைப் போல பிஜேபி அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பிஜேபியின் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அவர், பிஜேபி அதிமுக கூட்டணி தொடரும் என்றும் இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை என்றும் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியையும் அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்காகத்தினுடைய கூட்டணி தொடர்கிறது. எங்கள் கூட்டணியில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நினைப்பது போல் அல்லது மக்கள் நினைப்பது, எங்கள் கூட்டணி உறுதியான கூட்டணி. எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை அமைக்கப் போகிறது என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. வருகிற சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத எண்ணம். தொடர்வது விரைவு செய்திகள். புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், அம்மாநிலத்தின் பொருளாதாரம், சுற்றுலா வளர்ச்சி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த அனுமதி வழங்கப்படுவதாக கூறினார். பொதுமக்கள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அரசு விதித்துள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் குறித்து அம்மாநில காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நாளை பகல் 2 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை புதுச்சேரி நகருக்குள் போக்குவரத்திற்கு தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மேலாண்மையை பாதுகாப்பதில் நாட்டிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளது என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வரும் 3ஆம் தேதி முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதை தொடர்ந்து அதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடங்களை அவர் இன்று ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு காவேரி டெல்டா பகுதிகளை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து குடிமராமத்து பணிகளை சிறப்பாக செய்ததன் காரணமாக இன்று அப்பகுதியில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளது என்றார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் 33 லட்சம் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். இதுகுறித்த விழாவில் பேசிய அவர், ஆதி திராவிடர் மக்களின் அடிப்படை தேவைகளை தமிழக அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக கூறினார். மேலும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று அடுத்த கட்டமாக 100 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மற்றும் பாலக்கோடு பகுதிகளில் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியுடைய பயனாளர்களுக்கு உதவித்தொகை கிடைக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், இலவச வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு உடனடியாக பட்டா கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தமிழகத்தின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருநாளை விவசாயிகளும் ஏழை எளிய மக்களும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் பெஞ்சமின், நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நியாய விலைக் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு கொரோனா பாதுகாப்பு முகக்கவசம் வழங்கப்பட்ட டெண்டரில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், முகக்கவசங்களை தயாரித்தவர்களுக்கு உரிய தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியின் தவறுகளை எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டுவது ஜனநாயக கடமையாகும் என்று அவர் கூறியுள்ளார். பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தயாரிப்பு தொழிலாளர்களுக்கு தனியாக அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அமைப்பதற்கான அரசாணை தமிழக அரசால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விருதுநகர் மாவட்ட பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தயாரிப்பு தொழிலாளர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வைத்த கோரிக்கையை தொடர்ந்து 4 லட்சம் தொழிலாளர்களின் நலனுக்காக இந்த நலவாரியம் அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியத்தின் ஏற்கனவே பதிவு செய்துள்ள 62,661 பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களை உறுப்பினர்களாக கொண்டு இந்த வாரியம் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 9.4% மட்டுமே முதலீட்டிற்கான வரைவு திட்டங்கள் செயல் திட்டங்களாக நிறைவு பெற்றுள்ளது என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் 82.4% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல் திட்டங்களாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி நாட்டின் மற்ற மாநிலங்களின் சராசரி வளர்ச்சியை காட்டிலும் அதிகமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் வீரியத்தை கபசுர குடிநீர் கட்டுப்படுத்துவதாகவும் தமிழகத்தில் உயிரிழப்புகள் குறைந்துள்ளதற்கு கபசுர குடிநீரின் நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இருந்துள்ளது என்றும் சென்னை லயோலா கல்லூரி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஆய்வு முடிவுகளை ஆராய்ச்சி மேற்பார்வையாளர் வின்சென்ட் இன்று வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2 சர்வதேச பல்கலைக்கழக ஆராய்ச்சி விஞ்ஞானிகளுடன் இணைந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கபசுர குடிநீரில் உள்ள மூலக்கூறுகள் கொரோனா வைரசுக்கு எதிராகவும் புதிதாக வரும் வைரஸ் தொற்றுக்கு தடுப்பு மருந்தாகவும் பயன்படுகிறது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராசெனகா நிறுவனமும் இணைந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசிக்கு பிரிட்டன் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரிட்டனுக்கான மருந்து மற்றும் சுகாதாரப் பொருட்கள் தயாரிப்பு ஒழுங்குமுறை முகமை இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. புத்தாண்டின் தொடக்கத்திலேயே தடுப்பூசிகள் நாடு முழுவதும் போர்க்கால அடிப்படையில் செலுத்தப்பட உள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. நமது பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் 2020 இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பான இந்தியா இந்த வருடம் நிகழ்ச்சி நாளை இரவு 10:30 முதல் 11:30 வரை ஒளிபரப்பாகிறது. உலக நிகழ்வுகளின் தொகுப்பான உலகம் இந்த வருடம் நிகழ்ச்சி இரவு 7:30 முதல் 8:00 வரை ஒளிபரப்பாகும். இந்திய மகளிர் ஹாக்கி அணி கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு முதல் முறையாக சர்வதேச ஆட்டங்களில் விளையாடுவதற்காக அர்ஜென்டினா செல்கிறது. ஜனவரி 3 தேதி புதுதில்லியில் இருந்து புறப்படும் இந்திய மகளிர் ஹாக்கி அணி ஜனவரி 17 முதல் 8 ஆட்டங்களில் விளையாட உள்ளது. 25 வீராங்கனைகள் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகளோடு அர்ஜென்டினா பயணம் செய்ய உள்ளதாக ஹாக்கி இந்திய அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிக்காக தயாராவதற்காக சர்வதேச அளவில் போட்டிகளில் விளையாடுவதற்காக இந்திய மகளிர் ஹாக்கி அணி இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணையை 9 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போர்ட் பிளேயரில் இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த 75வது ஆண்டு தினம். நேதாஜியை நினைவு கூர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி. போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையில் வேளாண் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தல். மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமங்களில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. நாமக்கல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆஸ்ட்ராசெனகா நிறுவனமும் இணைந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசிக்கு பிரிட்டன் ஒப்புதல். டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கு ஆயத்தமாவதற்காக அர்ஜென்டினா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது இந்திய மகளிர் ஹாக்கி அணி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.